ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். முழு கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் 4 கோடு போட்டு வச்சுருக்கேன். இதை வாயில் சேர்த்து வதக்கிக்கிறீங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க, வதங்கட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். அடுத்து துருகிய தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பின அளவு எந்தளவு வேணுமோ அந்தளவு மசாலாவை ஆட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து குட்டி லெமன் சைஸு புளி எடுத்து கொஞ்சமாக கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். சப்போஸ் இல்லட்னா சீரகப்பொடி சோம்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க மல்லிப்பொடியோட. அடுத்து 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரியே அரைச்சிக்கிறீங்க. நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட சேர்த்தாதான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். 1 வாரம் வச்சு சாப்பிடலாம் இந்த குழம்பு, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வதக்குன அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நான் காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால காரம் பத்தாது, அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறேங்க. அடுத்து வந்து அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரையும் சேர்த்து கொஞ்சம் புளித்தண்ணி இருந்தது ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. உப்பு நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா வெந்து அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். 1-5 நிமிஷம் ஆனதுமே சூப்பராக இந்த மாதிரி இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தோட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.